ஹய் யூஎஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாருமே சேஃபாக பாதுகாப்பாக இருக்கணும்னு நம்ம சாயப்பாட்டை நம்ம வேண்டிக்கலாம் அதே மாதிரி கோவிஷீல்டு கோவேக்சின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எல்லா பக்கம் கிடைக்குன்னு நீங்கள் வெயிட் பண்ணவே வேண்டாம் எவ்வளோ சீக்கிரம் வந்து இப்போ வெளியில் வந்து காஸ்ட் எழுநூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு ஊசி வந்து எழுநூற்றி ரூபா போடுறதுக்கு அதை கூட பார்க்காம டக்குன்னு போட்டுக்குங்க ஃப்ரீயாக கிடைக்கும் நம்ம ஏரியாவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாருமே அதிகபட்சமாக எல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க சுத்த பழைய ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கே போக ஆரம்பிச்சுட்டாங்க தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு எட்டு ஏக்கர் எட்டு எட்டு ஏக்கர் தனி கிணறு தனி சர்வீஸோட ஃப்ரீ சர்வீஸோடு இருக்கிற லேண்டு தான் நம்ம பார்க்குறோம் வீடியோலையும் இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதூர் அதாவது ஆனைமலை புதூர் ஆனைமலை ஏரியாவிட வேட்டைக்காரன்புதர்ன்றது ரொம்பவே ஃபேமஸான ஏரியா அந்த வேட்டைக்காரன்பூர் அந்த தான் இந்த லேண்ட் இருக்குது சரிங்களா இப்போது இந்த லேண்டில் என்னென்னலாம் இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரக்ராஃப்டு தான் கிராஃப்ட் நிறையா போட்டிருக்காங்க இதில் வந்து தென்னை மரம் தென்னை மரத்துக்கு வந்து நம்பரு எத்தனை என்ன எத்தனை தென்னைமரத்துக்கு நம்பர் தெரியுதுங்களா முந்நூற்றி எழுபத்தி ஏழு எல்லா மரத்துக்கும் நம்பர் கொடுத்து வச்சிருக்காரு அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீட்டான லேண்டு இந்த லேண்டை பத்தி சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸு தார் ரோட்டு மேலே அமைச்சிருக்குது யாருடைய காட்டுக்குள்ளேயும் நீங்க போக வேண்டியது எட்டு ஏக்கர் வாங்கினா தனி கிணறு கண்டிப்பா லைக் பண்ணுவீங்க இது தனி கிணறு தான் தனி சர்வீஸும் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மெயினா அதே மாதிரி பூமி எந்த ஒரு தப்பும் இல்லை நீட்டா இருக்குது அதாவது ப்ராஃபிட் வர்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வச்சிருக்காரு கொக்கோ செடி வச்சிருக்காரு பாருங்க கொக்கோ செடி தெரியுதா இன்டர் கரெக்டா கொக்கோ செடி வச்சிருக்காரு பாக்கு மரம் வச்சிருக்காரு மரமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டிங்கில் தான் இருக்குது காப்பு வந்து நான் உங்களுக்கு அந்த பக்கம் போயிட்டு காட்டுறேன் காப்பு உங்களுக்கு காட்டுறேன் மரமும் வந்து நல்லா இருக்குது மண்ணும் நல்ல செழிப்பான மண்ணு தான் எந்த ஒரு கொக்கோ செடி வச்சாலும் வளருது பாக்கு மரம் வச்சாலும் வளருது மரம் வளர்ந்துட்டு இருக்குது பாருங்க பார்க்க மரம் வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க நல்லா வளர்ந்த பெரிய மரமும் இருக்குது சிதவரம் இதுவும் பாக்கு மரம் தான் இதெல்லாமே பாக்கு மரங்கள் தான் உங்களுக்கு தெரியுதா பெரிய மரமும் இருக்குது சின்ன செடியும் இருக்குது பார்த்தாதுக்கு கொக்கோ செடி வேற வாங்கிட்டு வந்து இப்போ வச்சிருக்காரு இப்போ அதைய பிளான்டேஷன் பண்றதுக்காக கொக்கோ செடி இப்போ இனி ஒரு இந்த பேலன்ஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா இப்போ வீடியோவில் பார்க்குற இடமெல்லாம் கொக்கோ எந்த ஒரு செடியும் வைக்காமல் இருக்குல்ல ஸோ அதனால அதுக்கும் வந்து வச்சுருக்காரு கொக்கோ செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு எல்லாமே வந்து இன்னி ஒரு ஒரு எல்லாமே போட்டுருவாருன்னு நினைக்கிறேன் லேண்ட் ஓனர் போட்டுருவார்னு நினைக்கிறேன் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ செடியாக மாறிடும் இடையில இன்றக்கார்ட்டர் எல்லாமே கொக்கோ செடியாக மாறிடும் பாக்கு செடியும் ரெடியாக வச்சுருக்காரு மெயினாக இப்போ நான் பார்த்தல வந்து கொக்கோ செடி ஃபுல்லாக இருக்குது காப்பை பொறுத்த உங்களுக்கு காப்பு பிரச்சனை இல்லை காப்பு நல்லா இருக்குது ரெண்டாவது குருத்து தான் பாக்கணும் குருத்து நல்லாவே விட்டுருக்கு தெரியுதுங்களா மேலே பாருங்க சின்ன குறும்ப குறம்பையா இருக்கு தெரியுதா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் குருத்து தான் ரொம்ப முக்கியம் இந்த வருஷ காப்புக்கு வந்து இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நீங்க வாங்குறீங்க அப்படிங்கன்னா அடுத்த மாதம் அடுத்த மாதம் இல்ல ரெண்டு மாசி காப்பு இருக்குமான்னு பார்க்கக்கூடாது மேல் அதுக்கு மேல் குறும்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதெல்லாம் குருத்துன்னு சொல்லுவாங்க மேல் குறும்பு எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்க்கணும் அதை தான் அடுத்த வருஷம் காப்பு வந்து அது முடிவு பண்ணும் ஓகேங்களா அந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குது காடு அப்படிங்கிறத விட மரம் அப்படிங்கிறத விட மரத்துலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது நேரில் பார்க்கல கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம பேசலாம் அது போக ஒரு கோழிப்பண்ணையும் உள்ளே இருக்குது கோழிப்பண்ணை ஒரு கோழி ஷெட்டு வந்து உங்களுக்கு உள்ள இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் தான் பாருங்க பாக்கு செடி கோழிப்பண்ணைக்கு பக்கத்துல வந்து தென்னை மரத்தை வச்சோம்னா மரம் விழுந்துரும் அதாவது தென்னங்காய் விழுந்து அந்த ஷீட்டு டேமேஜ் ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா பாக்கு செடி வச்சுட்டாரு ஸோ அதுலேயும் ஒரு என்னென்னா இது இன்கமும் இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வச்சுருக்கிறாரு மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லா பக்கம் போய் வர்றதுக்கு காட்டில் எட்டு ஏக்கருக்கு வந்து சரளமாக ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு எல்லா பக்கம் தடை நீட்டாக இருக்குது அதே மாதிரி லேபர்ஸ் கோழி பண்ணிக்கு நீங்கள் ஒரு ஆள் விட்டீங்கன்னா அவங்க வந்து தங்கி பார்த்துக்கிற அளவுக்கு வந்து ஒரு லேபர் ஹவுஸும் உங்களுக்கு இருக்குது அதை எல்லாத்தையும் விட உங்களுக்கு பலாமரம் பலாமரம் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரே ஒரு பலாமரம் இருக்குது நம்ம வீட்டு தேவைகளுக்கு அது யூஸ் ஆகிக்கு வருஷத்துக்கு வந்து ஈல்டு வர்றதில் நம்ம வீட்டு தேவைகளுக்கு யூஸ் ஆகிரும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குறனால நம்ம கொண்டு கொடுத்துக்கலாம் மற்றபடி கோழி உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துக்குங்க கோழி பண்ணை உள்ள கவர் பண்ணலை இப்போ கோழிகள் இல்லாமல் தான் இருக்குது நம்ம கோழி விட்டுட்டு அது ஒரு இது பண்ணிக்கலாம் அப்புறம் அதேமாதிரி நாட்டு கோழினா நாட்டுக்கோழி அடையறக்கு தனியாக ஒரு சின்ன ரூமு சரிங்களா எல்லாமே நல்லா இருக்குது லேண்ட் ஓனர் இந்த ரேட்டு கடைசியாக எல்லாம் பார்த்தாச்சு தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியான்னு தெரிஞ்சிருச்சு இவ்வளோ இன்டர் இது எல்லாமே பார்த்தாச்சு கடைசியாக லேண்டோடைய ரேட்டுன்னு பார்க்குறப்ப ஆனைமலை ஏரியால் இருக்குது உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஒரு ஏக்கரின் விலை வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறாரு நல்ல ரேட்டு ஆனைமலை வேட்டைக்கரம்பூர் ஏரியான்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல ரேட்டு இருந்தாலும் கண்டிப்பாக கம்மினி பேசிக்கலாம் சொல்லும் விடைய விட கண்டிப்பாக கம்மினி பேசிக்கலாம் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்க Thanks for watching also. Thank you.